போனில் ஹலோ சொன்ன பெண்ணின் குரலை கேட்டதும் சங்கர் விழித்தவாறு அங்கே நின்றிருந்தான். இரண்டு நிமிடங்கள் கூட போயிருக்காது. அந்த பெண் சங்கரின் முன் செல்போனை காதில் அணைத்தவாறே வந்து நின்றாள். நான் உங்களை இங்கே பார்த்துட்டு தான் ஃபோன் பண்ணேன், என்ன ஞாபகம் இல்லையா என்றாள் அந்த பெண். சங்கர் சற்று தடுமாறினான். நீ இங்கே எங்கே வந்தா? ஏர்போர்ட்டுக்கா வந்த என்றான். இங்கே தானே இன்னும் இருக்கியா? ஊருக்கு போகலை? நல்லா இருக்கியா? சங்கரின் தொண்டை தமறியது. சிறிது நேரம் அவளையே உற்று பார்த்து கொண்டிருந்தான். தயங்கி தயங்கி பின்னர் கேட்டான், என் நம்பரை இன்னுமா வச்சிருக்க? உங்கள் நம்பரை நான் மறக்க முடியுமா? உங்கள் எல்லாரையும் தான் மறக்க முடியுமா? அக்கா எப்படி இருக்காங்க? குழந்தைங்க பெருசாக வளர்ந்துருப்பாங்களே. அப்பா உங்க கூட தானே இருக்காரா? மெல்லிய குரலில் அந்த பெண் அடுக்கடுக்காய் கேட்டாள். எல்லாரும் நல்லா இருக்காங்க. ஆமாம், நீ எப்போ திரும்பி இங்கே வந்த? எங்கே தங்கியிருக்க? என்ன பண்ணுற? மறுபடியும் சங்கர் கரிசனமாக கேள்விகளை அடுக்கி கொண்டே கேட்டான். நான் இப்போ இந்த ராத்திரியில் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க முடியாது. நான் நாளைக்கு உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன். ஞாயிற்றுக்கிழமை தானே? அதே வீடு தானே? வீட்டுக்கு வரட்டா? உங்களிடம் கொஞ்சம் பேசணும். அந்த பெண் தலையை கவிந்து கொண்டே பேசினாள். முகமெல்லாம் அவளுக்கு வாடி போயிருந்தது. சங்கர் சற்று யோசித்தான். சரி, பார்க்கலாம். நான் டைம் சொல்கிறேன். முஸ்தபா கடைக்கு நாளைக்கு சாமான் வாங்க வருவேன். மூணாவது மாடியில் சந்திப்போம், சரியா? சங்கருக்கு டாக்ஸி வந்து நின்றது. சட்டென்று ஏறிக்கொண்டான். சீட் பெல்ட்டை போட்டுவிட்டு அவளை பார்த்து கையசைத்தான். டாக்ஸி புறப்பட்டும் விட்டது. விடியற்காலை. மீனா மதுரை ஏர்போர்ட்டிலிருந்து மகிமாவையும் அவளது பெண் மேகலாவையும் அழைத்து கொண்டு தனது வீட்டிற்கு சென்றாள். மீனாவின் கணவரும் வந்திருந்தார். மகிமா, அம்மா ஆபத்து கட்டத்தை தாண்டிட்டாங்க, பயப்பட வேண்டாம். நேற்று நாங்கள் ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். இன்னும் ஐசியூவில் தான் இருக்காங்க. ஆனால் கண்ணு முழிச்சிட்டாங்க மகிமா. தம்பி மணியன்தான் எல்லா விவரத்தையும் சொன்னான். ஸ்ட்ரோக்கு தான் வந்திருக்கு. வலது கை வலது கால் செயலில்லை. ஒரு மணி நேரத்தில் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்துட்டாங்களாம். ட்ரீட்மெண்ட்டும் உடனே கொடுத்துருக்காங்க. மகிமா, அம்மாவுக்கு சுகர் போன்ற ப்ராப்ளம்லாம் ஒன்றுமே இல்லை. அதனால் சீக்கிரமே குணமாயிடுவாங்களாம். எல்லாத்தையும் விட உங்கள் அம்மா மென்டலி ஸ்ட்ராங் தெரியுமா? உன்னை விடவே. சரியா மகிமா? ஒன்றும் கவலைப்படாத. அம்மா பழையபடி சுறுசுறுப்பாயிடுவாங்க. எங்களுக்கெல்லாம் பலகாரம் செஞ்சு அனுப்ப போகிறாங்க பாரு. மீனா மகிமாவை தேற்றுவதற்காக சொன்னாளா, இல்லை உண்மையிலேயே அம்மாவின் நிலை நன்றாகி விடுமா என்பது தெரியவில்லை. மீனாவின் வீட்டில் மகிமாவும் மேகலாவும் குளித்துவிட்டு ஹாஸ்பிட்டல் போக தயாராக இருந்தார்கள். அப்பாவிடமிருந்து அப்போது மகிமாவுக்கு ஃபோன் வந்தது. அம்மாடி மகிமா, நான் மதுரைக்கு வந்துட்டேன். நேராக ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகிறேன். நீ அங்கே வந்துரு என்ன? மணியனுக்கும் தகவல் சொல்லிட்டேன். வந்துரு மகிமா. மகிமாவுக்கு புது தெம்பு வந்துவிட்டது. சோர்வடைந்த மனம் கொஞ்சம் தெளிவாகிவிட்டது. அப்பாவின் குரல் அப்படி. அம்மா உழைப்பாளி என்றால் அப்பா அன்பானவர். பலன் எதுவும் எதிர்பார்க்காத பண்பு அவரிடம் இருந்தது. அதனால்தான் மாணவர்கள் எல்லோரும் அவரிடம் சொந்தம் கொண்டாடி கொண்டு சுற்றி சுற்றி வந்தார்கள். மாணவர்களை பெறாத பிள்ளைகளாகத்தான் நினைத்து பாசம் காட்டுவார் மகிமாவின் அப்பா. தனது மகன் மணியனும் அவர்களும் வேறு வேற அல்ல அவருக்கு. மகிமா ஹாஸ்பிட்டலுக்குள் நுழைந்தாள். மணியனும் அப்பாவும் வாசலிலேயே காத்திருந்தனர். மணியன் அக்காவை பார்த்ததும் சத்தமாக அழுதான். மேகலாவும் பயத்தில் அழுது விட்டாள். மகிமா அப்பாவின் கையை பிடித்து கொண்டாள். மகிமா கண்ணு, அழாதம்மா, அம்மாவுக்கு சரியாயிடும். இன்னும் ஒரு மணி நேரத்தில் அம்மாவை பார்க்கலான்னு டாக்டருங்க சொல்லியிருக்காங்க. பயப்படாதம்மா, எல்லாம் சரியாயிடும். அப்பா நம்பிக்கை அளித்தார். மகிமா இப்போது தெம்புடன் மணியனை பார்த்து, அழாத தம்பி, எல்லாம் சரியாயிடும் என்றாள். ஒருவர் மற்றவருக்கு சொல்லும் ஆறுதலான சொல்லே பெரிய நம்பிக்கையை கொண்டு வந்துவிடும். அது பிரார்த்தனையை விட சக்தி வாய்ந்தது. ஹாஸ்பிட்டலில் டாக்டர்களும் நர்ஸுகளும்
இங்கும் அங்குமாக போய்கொண்டிருந்தனர். அவர்கள் அனைவருமே மகிமாவுக்கு கண்கண்ட தெய்வமாக தோன்றினர். மானசீகமாக கையெடுத்து கும்பிட்டாள் மகிமா. சங்கர் சரியாக தூங்கவில்லை. காலையில் அப்பாவும் பேரன் அஸ்வினுமாக காபி போட்டு கொண்டு வந்து சங்கரை எழுப்பினர். என்னப்பா சரியா தூங்கலையா? இந்தா காப்பியை குடிச்சிட்டு தூங்கு, ரெஸ்ட் எடுத்துக்கோ, இன்னைக்கு சண்டே தானே. அப்பா பரசுராமன் ஆதுரமாக பேசினார். தாத்தா இன்னைக்கு லஞ்சு வெளியில் சாப்பிட்றோம் சரியா? இல்லைன்னா ஆர்டர் கொடுத்துடலாம் தாத்தா. நல்ல சாப்பாடு சாப்பிடணும் தாத்தா. அடே உங்கள் அம்மா சொல்லிட்டு தானே போனா வெளியிலெல்லாம் வாங்கி சாப்பிடக்கூடாதுன்னு? அது ஜங்க் ஃபுட்டு தாத்தா, அதைத்தான் சாப்பிடக்கூடாதுன்னு அம்மா சொல்லியிருக்காங்க. நீங்கள் காலையில் வேணால் தோசை ஊற்றி கொடுத்துருங்க. மதியம் மட்டும் பிரியாணி ஆர்டர் பண்ணலாம் தாத்தா, ப்ளீஸ். எனக்கும் பிரியாணி செய்ய தெரியுண்டா, சொல்லு நான் செஞ்சு தரேன். அதெல்லாம் வேணாம் தாத்தா, இன்னைக்கு மட்டும் வாங்கிடலாம். நாளையிலிருந்து நீங்கள் தான் சமைக்கணும். இன்னைக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்களேன் தாத்தா. சண்டே கூட ரெஸ்ட் எடுக்காமல் இருந்தீங்கன்னா பாட்டிக்கு கோபம் வந்துடும். அஸ்வின் கையை மேலே காட்டி நையாண்டி செய்தான். இறந்து போன தனது மனைவியை நினைத்து அந்த தாத்தாவின் முகம் சட்டென சுருங்கி வாடியதையும் கவனித்தான். பாவம் தாத்தா, பாட்டியை ரொம்ப மிஸ் பண்ணுறாரு போல. நம்ம இனி பேசக்கூடாது. அஸ்வின் அமைதியாக நழுவி விட்டான். சங்கர் நன்றாக தூங்கிவிட்டு எழுந்தான். சோம்பலாக கையை தூக்கி முறுத்தபடி நின்று கொள்ள அவனுடைய அப்பா அவனிடம் வந்து, மகிமாவுக்கு ஃபோன் பண்ணுப்பா, அவள் அம்மாவுக்கு எப்படி இருக்கான் கேட்டு சொல்லேன் என்றார். சரிப்பா இப்போவே செய்கிறேன் எடுத்து பேசினான் சங்கர். ஸ்பீக்கரில் மகிமா பேசுவது கேட்டது. இப்போத்தான் டாக்டர் வந்திருக்காங்க, அம்மா ஐசியூவில் தான் இருக்காங்க, டாக்டரை பார்த்ததும் சொல்கிறேன். ஃபோனை பாப்பாவிடம் கொடு என்றான் சங்கர். பாப்பா ஹாஸ்பிட்டலுக்கு நீயும் வந்திருக்கியா? அம்மாவுடனே பத்திரமாக இரு, என்ன தனியாக எங்கும் போகாத. சரியா மேகலா? சங்கர் ஃபோனை ஆஃப் செய்து விட்டான். அப்பா நான் இன்னைக்கு முஸ்தபா போகிறேன், கொஞ்சம் சாமானெல்லாம் வாங்கிட்டு வர்றேன், தேவையானதாக லிஸ்ட் எழுதி கொடுங்க. மதியம் லஞ்சுக்கு நீங்கள் ரெண்டு பேரும் வெளியில் போய் சாப்பிட்டுக்கோங்க, நான் அங்கேயே சாப்பிட்டுட்டு சாமான் வாங்கி வந்துடுறேன். அஸ்வின் தாத்தா என்ன வாங்கி தராரோ அதை மட்டும் சாப்பிடு, என்ன கண்டதை வாங்கி திங்காத. பரீட்சை வருது, ஜாக்கிரதையாக இரு, நான் சீக்கிரமாகவே வந்துடுவேன். ஆமாம், உனக்கு முஸ்தபாவிலேருந்து ஏதாவது வாங்கிட்டு வரணுமா சொல்லு, நான் வாங்கிட்டு வந்துடுறேன் சங்கர் கேட்டான். ஒரு ஷூ வேணுமப்பா, ஸ்போர்ட்ஸ் ஷூ, இப்போ இருக்கிறது ரொம்ப பழசாயிடுச்சு, ஜாகிங் போகணும். நான் ஷூ மாடல் அளவு ஷூ எல்லாமே தரேன்ப்பா, ஓகேயா? சங்கர் கொஞ்ச நேர யோசனைக்கு பின்னர் சரி என்றான். அப்பாவும் தன் பங்குக்கு கவுண்டர் பெயின் ஆயின்மெண்ட் ஒன்று கேட்டார். கொஞ்ச நாளாக முதுகுத்தண்டின் கீழ்ப்பகுதியில் அவருக்கு வலி, அதை போட்டால் சரியாயிடும். நம்ம ஊர் மூ மாதிரி ஓலினி மாதிரி அந்த ஆயின்மெண்ட் இருக்கும். சங்கர் வெளியில் டாக்ஸிக்காக சொல்லிவிட்டு காத்திருந்த போது செல்விக்கு ஃபோன் செய்தான். அதுதான் ஃபோனில் பேசிய அந்த பெண்ணுக்குத்தான், ஏர்போர்ட்டுக்கு வந்திருந்தாளே அதே பெண்தான். நான் புறப்பட்டு விட்டேன், இன்னும் அரை மணியில் முஸ்தபா கடைக்கு வந்துடுவேன், மூணாவது மாடியில் மளிகை சாமான் செக்ஷனுக்கு வந்துரு, அங்கே பார்க்கலாம் சரியா? ஃபோனை வைத்து விட்டான். செல்வி முஸ்தபாவின் பிரம்மாண்ட கடைக்குள் நுழைந்தாள். பழைய ஞாபகங்கள் வந்து அவளுள் அலைமோதின. மூன்றாம் மாடியில் சங்கர் நின்று கொண்டிருப்பதை கண்டாள். சின்னதாக சிரித்தாள். சாப்பிட்டாயா சங்கர் கேட்டான். இல்லை என்று தலையசைத்தாள். வா முதலில் போய் சாப்பிடலாம், பிறகு சாமான்களை வாங்கலாம். சங்கர் அவள் பதிலுக்கு காத்திராமல் லிப்டில் இறங்கினான். கீழேயே ஒரு ஹோட்டல் இருந்தது. எப்போதும் போல் ஞாயிற்றுக்கிழமை கூட்டம் நிரம்பி வழிந்தது அந்த ஹோட்டலில். உணவுக்கான ஆர்டர் டோக்கனை வாங்கி வந்து அமர்ந்தான். செல்வி அவன் எதிரே வந்து உட்கார்ந்து கொண்டாள். அப்போதுதான் அவள் கழுத்தை பார்த்தான் சங்கர். வெறிச்சோடி கிடந்தது. மனதுக்குள் ஏதோ பலமாக அழுத்தியது. உணவு வந்தது. இருவரும் பேசாமலேயே சாப்பிட்டார்கள். மறுபடியும் முஸ்தபா கடைக்கு வந்து சாமான்கள் வாங்கி பில் போட்டுவிட்டு வெளியே வந்தார்கள்.
அக்கா மேகலா எல்லாம் எப்படி இருக்காங்க? அப்பா உங்க கூட தானே இருக்கார். அஸ்வின் படிக்கிறானா? ஒவ்வொன்றாய் மெதுவாக கேட்டாள் செல்வி. எல்லாரும் நல்லா இருக்காங்க செல்வி. நேற்று நைட்டு தான் மகிமாவும் மேகலாவும் மதுரைக்கு போனாங்க. எனது மாமியாருக்கு உடம்பு சரியில்லை, பார்க்க போயிருக்காங்க. நாங்கள் மூணு பேரும் இங்கே தான் இருக்கோம், சங்கர் சொல்லி முடித்தான். சற்று தூரத்தில் அவர்களை வெறிக்க பார்த்தவாறு ஒருவன் நின்றிருந்தான். அதனை சங்கரும் செல்வியும் கவனிக்கவில்லை. அந்த ஆள் செல்வியை பின்தொடர ஆரம்பித்தான்.